ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, என்னோட சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டிடிடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு ப்ரெஸ் நோட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரீ தரிசனம் டிக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். நிறைய பேர் வந்து மார்ச் மாதத்துக்கான 300 தரிசனம் டிக்கெட் வந்து எப்போ வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஸோ அதை பற்றியும் வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு டிடிடி கொடுத்துருக்க ப்ரெஸ் நோட்டை வந்து பார்க்கலாம். டிடிடி வந்து பார்த்தீங்கன்னா டிவோட்டிஸ் கிட்டே வந்து ஒரு ரெக்வஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் ஃபெப்ரவரி 15ஆம் தேதியிலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா திருப்பதியில் வந்து ஃப்ரீ தரிசனம் டிக்கெட் வந்து ஆஃப்லைனில் வந்து இஷ்யூ பண்ண வந்து ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸு, பூதேவி காம்ப்ளெக்ஸு, கோவிந்தராஜ சௌத்ரி ஹால்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 இடத்துல வந்து ஃபெப்ரவரி 15ஆம் தேதியில் இருந்து ஆஃப்லைனில் வந்து தரிசன டிக்கெட் வந்து வழங்குறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ ரொம்ப நாளாக வந்து கோவிட் இருக்க காரணத்தினால ஆன்லைனில் மட்டும்தான் வந்து டிக்கெட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போது ரீசெண்டாக ஃபெப்ரவரி 15ஆம் தேதியிலேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப்லைனில் வந்து ஃப்ரீ டிக்கெட் இலவச டோக்கன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க ஆரம்பித்தாங்க. திருப்பதியில் ஸ்ரீனிவாசம் அண்ட் கோவிந்தராஜ சௌத்ரி ஹால்ஸ், அப்புறமா வந்து பூதேவி காம்ப்ளெக்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15,000 டிக்கெட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ 3 காம்ப்ளெக்ஸும் சேர்த்து 3 இடத்துல வந்து திருப்பதியில் வந்து கொடுக்குறாங்க. மூணுத்திலையும் சேர்த்து ஒரு நாளைக்கு 15,000 தரிசன டிக்கெட் வந்து இஷ்யூ பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இன்றைக்கி ஸ்டேட்டஸ் படி, இன்றைக்கி வந்து ஃபெப்ரவரி 20ஆம் தேதி. ஸோ இன்றைக்கி நீங்கள் லைனில் நின்று நீங்கள் வந்து டிக்கெட் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு தரிசன டேட் வந்து 24ஆம் தேதி தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ 24th அன்றைக்கி தான் நீங்கள் போயிட்டு திருமலைக்கு போயிட்டு தரிசனம் வந்து பார்க்க முடியும். உங்களோட தரிசனம் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 24. ஸோ நாளைக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு 25th தான் வந்து பார்த்தீங்கன்னா தரிசன டேட் வந்து கொடுப்பாங்க. ஸோ இதை பற்றி தான் வந்து டிடிடி வந்து ப்ரெஸ் நோட்டில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பக்தர்கள் வந்து ஃப்ரீ தரிசனத்துக்கு வந்து ஆஃப்லைனில் வந்து டிக்கெட் வாங்கிட்டு திருமலைக்கு போயிட்டு தரிசனம் போகிறதுக்கு பிளான் பண்ணுறவங்க வந்து ஒரு 3-4 நாட்கள் வந்து இங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. டிடிடி ஆஸ் அப்பீல் டு டிவோட்டீஸ் கம்மிங் ஃபார் ஸ்ரீவாரி தர்ஷன் த்ரூ ஸ்லாட்டட் சர்வ தர்ஷனம் டோக்கன்ஸ் டு கம் ப்ரிப்பேர்டு ஃபார் 3-4 டேஸ் ஸ்டே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் நாளைக்கு போயிட்டு திருப்பதியில் டிக்கெட் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு தரிசனம் வந்து ஒரு 3-4 நாள் அப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தரிசனம் நீங்கள் மேலே போயிட்டு வந்து பார்க்க முடியும். ஸோ க்யூவில் நீங்கள் லைனில் இருந்தால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தரிசனம் டிக்கெட்ஸ் வந்து லைனில் நிற்கிற எல்லாருக்குமே வந்து தரிசன டிக்கெட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஒரு நாளைக்கு 15,000 டிக்கெட்ஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த டிக்கெட்ஸ் வந்து ஃபுல்லான உடனே அடுத்த நாளைக்கான டிக்கெட்ஸ் வந்து அவங்க இஷ்யூ பண்ணுறாங்க. ஒன்லி ஆதார் கார்டு வச்சு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. அண்ட் உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் 5-6 பேர் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 5-6 பேருமே போயிட்டு லைனில் இருந்து நீங்கள் வந்து டிக்கெட்ஸ் வந்து எடுக்கணும். ஒருத்தர் போயிட்டு 5 பேருக்கு டிக்கெட்ஸ் வந்து வாங்க முடியாது. ஸோ நீங்கள் ஃபேமிலியாக போகிறீங்க அப்படின்னா 4-5 பேருமே வந்து லைனில் நின்று நீங்கள் வந்து டிக்கெட்ஸ் வந்து வாங்கிக்கணும். ஃப்ரீ தரிசனம் டிக்கெட்ஸு ஒன்று நீங்கள் என்றைக்கு தரிசனமோ அன்றைக்கு வரைக்கும் திருப்பதியில் வந்து ஸ்டே பண்ணிவிட்டு தரிசனம் அன்றைக்கி மேலே போயிட்டு சுவாமி பார்த்துட்டு வரலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் லோக்கலில் இருக்கீங்க, இல்லை கொஞ்சம் தூரம் டிஸ்டன்ஸ் அப்படின்னா நீங்கள் போயிட்டு டிக்கெட் வாங்கிட்டு மறுபடியும் வந்து ரிட்டர்ன் வந்துட்டு என்றைக்கு தரிசனமோ அன்றைக்கி கூட நீங்கள் போயிட்டு தரிசனம் வந்து பார்த்துட்டு வரலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்பொழுது அவங்க சொன்னது என்னென்னா மறுநாளைக்கான டிக்கெட் வந்து அன்னைக்கு முன்னாடி நாள் வந்து இஷ்யூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதாவது ஃபெப்ரவரி 16ஆம் தேதிக்கான டிக்கெட்ஸ் வந்து ஃபெப்ரவரி 15ஆம் தேதி தான் வந்து இஷ்யூ பண்ணாங்க. பட் லைனில் வந்து பக்தர்கள் வந்து வர ஸ்டார்ட் பண்ணதால அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து டிக்கெட் இஷ்யூ பண்ணுறதுனால ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த 15,000 டிக்கெட்ஸ் ஒரு நாளைக்கு அலாட் பண்ணி வச்சுருக்கிறது வந்து தீர்ந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக மறுநாளுக்கான ஸ்லாட் வந்து ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் இன்றைக்கி நீங்கள் 20ஆம் தேதி போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 24ஆம் தேதிக்கான தரிசன டிக்கெட்ஸ் தான் வந்து இஷ்யூ பண்ணாங்க. ஸோ நாளைக்கு வந்து 21ஆம் தேதி நீங்கள் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 25ஆம் தேதிக்கான டிக்கெட்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ அது வந்து அப்போ இருக்க க்ரௌடு பொறுத்து வந்து சேஞ்ச் ஆகும் ஸ்லாட் டைம்ஸ் எல்லாமே வந்து.
ஸோ நீங்கள் வந்து திருப்பதிக்கு வந்து ஆஃப்லைனில் டிக்கெட் வாங்கிட்டு திருமலைக்கு போயிட்டு தரிசனம் பார்க்கணும் அப்படின்னா இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஒரு 4-5 நாள் வந்து பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ சுற்றி இருக்க ஸ்பாட்ஸ்லாம் வந்து பார்க்குற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அண்டு ரூம்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப்லைனில் கோவிந்தராஜ சௌத்ரி ஹால்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரூம்ஸ் வந்து கொடுக்குறாங்க. பட் இப்போ வந்து நிறைய பக்தர்கள் வந்து 2-3 நாள் வந்து அங்கே ஸ்டே பண்ணுறதுனால மேபி உங்களுக்கு ரூம்ஸ் கிடைக்கல அப்படின்னா ப்ரைவேட் ஹோட்டல்ஸ் ப்ரைவேட் ரூம்ஸ் கூட இருக்குது, நீங்கள் அங்கே கூட வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இது எல்லாமே தெரியாமல் பக்தர்கள் வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு டிடிடி வந்து அவங்களோட ப்ரெஸ் நோட்டில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. TTD has commenced issuing SSD tokens from February 15 onwards in limited numbers. The SSD tokens that were issued to devotees on February 20 will beget Srivari Darshan only on February 24. அப்படின் சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங் சொன்னாலே ஸோ அதே தான் சொல்லியிருக்காங்க. And TTD has appealed to devotees to not come to Tirupathi without full information and face problems. அப்படின்னு சொல்லி ஸோ நிறைய பேர் வந்து இன்றைக்கி கிளம்பி வந்துட்டு ஸோ நாளைக்கே வந்து தரிசனம் டிக்கெட் வந்து கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அப்படின்றத கருத்தில் கொண்டு தான் இப்போது வந்து டிடிடி அவங்களோட ப்ரெஸ் நோட்டில் வந்து இந்த மாதிரி டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு 3-4 days வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து மார்ச் மாதத்துக்கான டிக்கெட் வந்து பற்றி வந்து கேட்குறீங்க, ஆன்லைனில் எப்போ வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மார்ச் மாதத்துக்கான டிக்கெட் வந்து கண்டிப்பாக திருப்பதி பாலாஜி .ap.gov.in அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து கண்டிப்பாக லேட்டஸ்ட் அப்டேட்ஸில் வந்து அவங்க சொல்லிட்டு தான் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. மேபி நெக்ஸ்ட் வீக்கில் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒரு 4-5 days அப்புறமா வந்து கண்டிப்பாக அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வரும். இப்போ வந்து வெப்சைட் வந்து செக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நானும் நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து வீடியோ மூலமா வந்து அப்டேட் பண்ணுறேன். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டிடிடி பற்றின லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் வந்து நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன். வீடியோவுக்கு ஒரு லைக்கும் வந்து போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.